வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறது. கடந்த முறை திமுக கூட்டணியில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தற்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக யாரை களத்தில் நிறுத்துவது, தேர்தல் நிதி எவ்வாறு பெறுவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து திருவாரூர் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிர்வாகிகள் குழு மற்றும் நாகை மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் குழு கலந்து கொண்ட கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அடுத்ததாக இன்று மாலை நாகை மற்றும் திருவாரூர் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் கூட்டம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. காலையில் நடந்த நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திருவாரூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளராக இருக்க கூடிய செல்வராசு அவர்களை வேட்பாளராக நிறுத்த பெரும்பாலான நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். மேலும் தற்போதைய எம்பி எம் செல்வராஜ் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கேட்பதால் மாலை நடைபெறும் திருவாரூர் நாகை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படாத பட்சத்தில் வாக்கெடுப்பு நடத்த வாய்ப்புள்ளதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தலைமை நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிக்கும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மாநிலங்களை மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி வஞ்சிக்கக்கூடிய சேவை, அரசியல் வஞ்சக சேவை, அரசியல் பழிவாங்க நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.